அம்மா பால் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட சஷ்டியை நோக்க தீப்பெட்டி கொடுமா இந்தாங்க பாப்பா வீடு வாடகைக்கு வேணும் அம்மா ஒரு கட்டு கீரை எவ்வளவு என்னம்மா ஒரு கட்டு வருபாமா என்னப்பா வீடு வாடகைக்கு வேணுமா என்ன வாங்க என்ன போயிட்டே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அடுத்த வாரம் ஆக போதுங்க பக்கத்து வீடு தான் காலியா இருக்கு வா காட்டுறேன் வீட்டை பாத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க போற விவரமான புள்ளதான் நீ அத பார் அதான் பெட்ரூம் இதான் கிச்சன் புருஷன் பொண்டாட்டி வாழ பொருத்தமான இடம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குமா வாடகை 300 ரூபாய் 3000 ரூபாய் அட்வான்ஸ் சம்மதமா சரிங்க இது அட்வான்ஸா வச்சிங்க மீதி கொடுத்து நான் வரும்போது கொடுத்துறேன் தம்பிக்கு எங்க உத்தியோகம் ஒரு கம்பெனில சூப்பர்வைசரா இருக்கேன் இந்த பார் தம்பி நாலு நல்ல குடுத்தன இருக்கிற இடம் இது நீ நல்ல பையன் நினைச்சு தான் உன்ன நம்பி வீட்டை விடுற அப்படி இப்படி தப்பு தண்டவா இருந்த எனக்கு பிடிக்காது ஜாக்கிரதை ஐயோ பையன் அடிச்சு பணத்தை காணச்சாரு எவ்வளவு அடிச்சுடா சார் என்னதே பணத்தை காணமா பணம் தடிச்சோம் பஸ்ல இருப்பா நேரம் ஸ்டேஷன் சார் சார் நான் இல்ல சார் சார் நான் இல்ல சார் சார் சத்தியமா திருந்திங்க சார் முன்ன மாதிரி இல்ல சார் சார் நான் சொல்றது கேளுங்க சார் நான் முன்ன மாதிரி இல்ல சார் நான் இல்ல சார் 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 நான் சொல்றது கேளுங்க சார் ப்ளீஸ் சார் சார் நான் சொல்றது கேளுங்க சார் ப்ளீஸ் சார் அடிக்காதீங்க சார் 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 சொல்றது கேளுங்க சார் ப்ளீஸ் சார் நான் திருல்ல சார் நான் அடிக்கே சார் வேணா என்ன வந்து செக் பண்ணீங்க சார் ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார் நான் சொல்றது கேளுங்க சார் நான் செக் பண்ணீங்க சார் பாருங்க சார் இதே ரூட்ல எத்தனை நாய் போறானே எனக்கு தெரியாது யார் யார் என்னன்னு பணத்தை அடிக்காம இல்ல விசாரிக்கிறதுக்கு போலீஸ் தலங்க இங்கு மணி அடிச்சா சோறு போடுறத பாரு வெளியில தான் இந்த வசதி இந்த சோறு சட்டப்படி மச்சா மச்சா நாம சர்க்காரு திருமாப்பிள்ளதா மாமியார் வீடு இருக்கு வீடு இருக்கு வீடு இருக்கு வீடு இருக்கு கதவு எப்பவும் திறந்திருக்கு 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 திறந்திருக்கு
தான் பாரு காந்தி கைதாகி இருந்தார் ஜெயிலிலே ஜெயிலில் இருந்தாலும் கொண்டாடுது ஊரு சாமிகளும் ஆ சாமிகளும் வந்து தங்குமிடம் எது ஒண்ணுதா ஆக மொத்தம் இங்கு நான் இருந்தா ஒரு தோஷமில்லே விட்டு தள்ளுடா மாங்குயில் கூவும் பூஞ்சோலன் ஆகிடும் இந்த சிறச்சால பாரதிதாசன் பாடிய பாட்ட படிச்சு பாருடா மாமியார் வீடு இருக்கே வீடு இருக்கே வீடு இருக்கே வீடு இருக்கே கதவு எப்பவும் திறந்திருக்கே 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 அவன் சீடரெல்லாம் இங்கே மாட்டுறான் நீதி இல்லை இரு நியாயம் இல்லை இதை அந்த பய இங்க கேட்கிறான் அரசில்ல யாரும் கேட்டும் சட்டமும் இங்கே கை கட்டும் இப்படி போனா பாரத நாடு உருப்படுமாடா மாமியார் வீடு இருக்கு வீடு இருக்கு வீடு இருக்கு வீடு இருக்கு கதவு எப்பவும் திறந்திருக்கு 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 இங்கு மணி அடிச்சா சோறு போடுறத பாரு வெளியில தான் இந்த வசதியும் சோறு சட்டப்படி மச்சா மச்சா நான் சர்க்காருக்கு மாப்பிள்ளதா மாமியார் வீடு இருக்கு வீடு இருக்கு வீடு இருக்கு வீடு இருக்கு கதவு எப்பவும் திறந்திருக்கு 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 வாங்கடா இந்த போங்க முஞ்ச பாரு போடா என்னடா அது மௌத்தார்கள்லாம் வச்சிட்டு இருக்க எல்லாம் வாசிக்கிறதுக்கு தான் இங்க வாசி பாப்பா இதாமா நம்ம டெக்னிக் சும்மா பாம்புக்கு மகுடி வாசிக்கிற மாதிரி வாசிச்சுனே இருப்பேன் தா வந்து நின்னு பான்னு பார்த்துனே இருப்பான் பாரு பொழுக்குன்னு ஒரே இறகு அவ்வளவுதான் பையில இருக்கிற துட்டும் வந்துடும் பௌத்த இருக்கிற சோறும் வந்துடும் இந்த டெக்னிக்லாம் நமக்கு தெரியாதுப்பா பசி எடுத்தா துண்ணணும் பாக்குற மாதிரி நல்லா ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கணும் அதுதான் இருக்கிறது 3000 ரூபாய் பசிக்குது என்ன துண்ணலாம் டீ பண்ண வாங்கலாமா டீ பண்ணா இந்த பாச்சாப்பா ஒரு சீப்பா நினைச்சுக்கினா பாத்தியா இத்தே துட்டை வச்சுக்கினு எம்மா தீனி தின்ன போறோம் பாரு சும்மா ஐயா கையில சூப்பர் ஐடியாலாம் இருக்குதுமா வா கிளம்பு பரோட்டா இருக்கு சிக்கன் இருக்குது மட்டன் பிரியாணி இருக்குது சிக்கன் பிரியாணி இருக்குது ஆஃப் பாயில் இருக்குது ஆம்லெட் இருக்குது என்ன சார் சாப்பிடுறீங்க பிரியாணி 1/2 பிளேட்டு பரோட்டா 1/2 எடுத்துக்கோ முட்டையில அவிச்சது 2 அப்புறம் ஆஃப் பாயில் 3 சாப்ஸ் இருக்கா இருக்கு எடுத்துக்கோ வறுத்துக்கறி எடுத்துக்கோ சூடா இருக்கணும் காரமா இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோ சீக்கிரம் கொண்டு வா போ சார் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் டீ சரி சார் Thank you.
இப்ப என்ன பில்லு கவசரா அப்படியே வையா டேபிள் இருக்கிற பிளேட்ல முதல்ல ஐடியா இவனா கண்ணு வச்சிர போறாயா எடு 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 ஒரு இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிற ரீசன்ட்டான பார்ட்டி ஆண்டியே நீங்க இப்படி நடந்துக்கிறீங்களே ஏய் புற இதே வேற ஆள் இருந்தா இன்னா உதார விடுவீங்க ஏய் உன்னால போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணுண்டா சரியான கில்மா பார்ட்டி ஆகுறியா நீ யோ ஹோட்டல நத்துறீங்க யோகிமா நத்துங்க என்னடா வீட்டுக்காரன் பரவாயில்லடா அவன் வைஃப் தான் பேஜார் பாட்டி காசு காசு நாளையும் ஏதாவது கேட்டான்னு வச்சுக்கோ நம்மள ஃபாலோ பண்ணிக்கோ ஓகே பாட்டி ஆட்டம் என்னைய ஆட்டம் அவன் வந்துட்டான் ஆம்பளை தானே போய் ஒழுங்கா வாடகை வாங்கிட்டு வாங்க ஆம்பளையாங்கிற சந்தேகமே வந்துடுச்சா காசோட வரேன் தள்ளு இப்படி என்னங்கடா அட வாணத்த எது அண்ணாத்தையா சரி விடு வா மாமு மாமுவா மொழியே சரியில்லை கள்ளணத்திரன் ஆடு மாதிரி இருக்கிறான் ஏண்டா நீயே ஒரு தண்டம் இதுல கெஸ்ட் தண்டம் வேறிய கிளம்புங்கடா என்னமே இங்க வா ஏன் கூட இதோ பாரு இரு கீழ்ச்சிராமன என்ன தில்ல இருந்தா என் பொண்டாட்டி குளிக்கும் போது டாப் அடிப்பேனி உன்ன நீ தப்பா நினைச்சிட்ட ஒரு போட்டோவுக்காக என்ன பெருசுது எப்ப போனாலும் சாவி குத்துன்னு போ சாவி குத்துன்னு போ சொல்லுவே இந்த சமாச்சாரம் தானா தப்பு பார்த்தது பார்த்தாச்சு விடு இன்னா ரேஞ்சில பாத்தாரோ அந்த ரேஞ்சுக்கு நஷ்டம் வாங்கி போயினேறேன் என்ன ரேஞ்சில பாத்தானா புல் ரேஞ்சில பாத்துட்டாயா பெருசு விவகாரம் பெருசா போயினே இருக்குது வெளில தெரிஞ்சா அசிங்கமா போடும் எவ்வளவு துட்டு வச்சுக்கிற மௌன பிச்சைக்காரன்டா இந்தா போ
உங்க மூஞ்சி கோசரம் விட்டு போறேன், இல்லேன்னு வை மவனை டாட்டாலா கீழ்ச்சிருவேன். ஏப்பா இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? பைக் இருக்குது, பாட்டி ஓட்டவே மாட்டான்டா. வாடகை வாய திறந்த வாடகை சாமர்த்தியமா கொடுத்துட்டேன், தயவு செஞ்சு புறப்படுறீங்களா? அது பயம் இருக்கட்டும், இதெல்லாம் வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? நீ வாடா அம்மாச்சு. வீட்டுக்குள்ள ஆமா பூந்தா மாதிரி பூந்துட்டான். வள்ளிக்காத அண்ணா ஒண்ணு கொடுங்க, நீங்கமா தேவி ஒண்ணு கொடுங்க, சாந்தி ஒண்ணு கொடுங்க, ஆனந்த் ஒண்ணு கொடுங்க. யோ கான்டாக்டர், கோணகலத்து குப்புசாமி குடியா? என்ன கோணகலத்து குப்புசாமியா? யோ என்ன கிண்டலா? யோ பட்டணத்துல பேரை சொல்லித்தான் டிக்கெட் வாங்கணும்னு எனக்கு தெரியும் ஐயா, குடியா டிக்கெட்ட. பட்டணத்துல இருக்கிறவங்க எல்லாம் படிச்சவங்க, விவரம் மறந்து பார்த்தா விவரம் கிடத்தாங்களே தம்பிகளா. கோணக்கலத்து குப்புசாமிங்கிறது எம்புட்டு பெரிய பேரு, அதுக்கு டிக்கெட்டை விசுக்கு விசுக்குன்னு கிழிச்சு கொடுக்காம வீட்டுன்னு இறக்கி விட்டு போயிட்டானே. நான் என்ன நாலு இடம் போகாதாளா, இல்ல காசு பணம் இல்லாத வெங்கம் பயலா? நாள் பூரா வேலை செஞ்சாலும் இந்த ஆளுக்கு 300 ரூபா பணம் தேருமா? என்கிட்ட எவ்வளவு இருக்கு தெரியுமா? முன்னைக்கு பத்த மாதிரி 30,000 ரூபா வச்சிருக்கேன். 30,000? பல பழங்கள் இருக்கிற இந்த பையில வச்சா பறிச்சிட்டு போயிருவாங்கன்னு மத்தமான இந்த மஞ்ச பையில வச்சிருக்கு. மச்சி சரியான ஊராண்டா, நீ பேச்சு கொடுத்துனே இரு, நான் பின்னாடி போயிட்டு ஒரு அறுப்பு போட்டு வந்துடுறேன். பெருசு உள்ளூர்காரங்க எல்லாம் வெறும் உதார் பாத்தீங்க, உன்ன மாதிரி வெளியூர்காரங்க தான் ரொம்ப வேறாம். அம்மா என்ன பேர் சொன்ன? கோணக்கலத்து குப்புசாமி. தமாசான பேருப்பா. நான் பிறக்கும் போது எங்க ஆத்தாளுக்கு கழுத்து சுருக்கிக்கிச்சான், அதனால ஆசையா கோணக்கலத்து குப்புசாமின்னு பேர் வச்சு விட்டாங்க. நான் விவரமான ஆளு, என்ன யாரும் ஏமாத்த முடியாது. பெருசு அந்த கான்டாக்டர் டியூட்டிக்கு புச்சா இருப்பான், பின்னாடி ஒரு பஸ் வரும், பேரை சொல்லி கேளு, பெருசு பெருசா கொடுப்பான். நீ வாடா மச்சி, நம்ம போலாம். பார்த்து ஜாக்கிரதையா போங்கப்பா. இறகை போடுமா அட குயிலே குயிலே பாடுன்னு என்று கேட்டா உடனே பாடுமா. ஒரு ஜான் பயத்துக்கு வழி இன்னி தினம் தினம் ஜனங்களும் துடிக்குதடா, அட உழைச்சா மறுத்தவ உடச்சா கொடுப்பான் வழி ஒண்ணு இருக்குதடா.
மடையங்க இருக்கிற உலகம் இது தெரிஞ்சுக்கிட்டோம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் மடைகளை உடைக்கிற வழியும் எது புரிஞ்சுக்கிட்டோம் நாம் புரிஞ்சுக்கிட்டோம் யாராச்சும் ஏமாந்தா என் தோழனை ஜோராக பூசுத்து ராஜாதி ராஜாவா என் கூடவே ஓயாம ஊர் சுத்து காலம் கலிகாலம் நல்லவர்க்கு நஷ்டம் இன்னொருத்தன் காதில் வாழுறதா கஷ்டம் என்ன உலகம் அட என்ன ஜனங்க சில்லறைக்கு இங்கிருக்கு செல்வாக்கு ஒரு ஜான் பயத்துக்கு வழியின்றி தினம் தினம் ஜனங்களும் துடிக்குதடா அழ உழைச்சா மறுத்தவன் உதச்சா கொடுத்தால் வழி ஒண்ணு இருக்குதடா அட மயிலே மயிலே போடுன்னு கெஞ்சி கேட்டா இறகை போடுமா அட குயிலே குயிலே பாடுன்னு கெஞ்சி கேட்டா உடனே பாடுமா ஒரு ஜான் பயத்துக்கு வழியின்றி தினம் தினம் ஜனங்களும் துடிக்குதடா அட உழைச்சா மறுத்தவன் உதச்சா கொடுப்பா வழி ஒண்ணு இருக்குதடா சிக்கிற நேரத்தில் நமக்கெனத்தான் தருமத்தை நியாயத்தை கடைபிடிச்ச அப்பாவி நீயானாவும் தரையில வெப்பான மொழகாயடே பொல்லாதாளானாவும் மடியில வெப்பான மாமூல நல்லபடி வாழ்ந்த காந்திக்கு என்ன ஆச்சு சுட்டு புட்டான் பாரு போயிடுச்சு மூச்சு அந்த வழிதான் ஒத்து வருமா நம்ம வழி இப்படித்தான் போவோமா ஒரு ஜான் வயத்துக்கு வழியின்றி தினம் தினம் கணங்களும் துடிக்குதடா அட உழைச்சா மறுத்தவன் உதச்சா கொடுப்பான் வழி ஒண்ணு இருக்குதடா அட மயிலே மயிலே போடுன்னு கெஞ்சி கேட்டா இறகை போடுமா அட குயிலே குயிலே பாடுன்னு கெஞ்சி கேட்டா உடனே பாடுமா ஒரு ஜான்வயத்துக்கு வழியின்றி தினம் தினம் ஜனங்களும் துடிக்குதடா அட உழைச்சா மறுத்தவன் உரைச்சா கொடுப்பான் வழி ஒண்ணு இருக்குதடா சார் சார் யாருங்க வீட்டுல சார் TN09 4544 உங்க வண்டி தானே எஸ் நம்ம வண்டி தான் ஆனா விக்கிறதா இல்லையே நாங்களும் வாங்க வரல குடுக்கதான் வந்திருக்கான் இந்த வீடு வேற போட்டு செம்ம போல போடுறானுங்கடா பாவம்டா ஏ சரியான தடவை எவ்வளோ டிக்கெட் வாங்கிட்டா மச்சே கிறிஸ்தவ பேரனுக்கு இந்து தாத்தாவா உங்க சந்தேகம் எனக்கு புரியுது இது பழைய சொந்தம் நாங்க வயிற்றுக்கு பயந்து மதம் மாறணும் சர்ச்சில் எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சது
கோதுமைக்கும் மக்காச்சோளத்துக்கும் ஆசைப்பட்டு மதமாறின குடும்பம்னு எங்க மேல அவர் கோவப்பட்டாரு. அப்புறம் கோவப்பட்டது பாவம்னு புரிஞ்சுக்கிட்டு எங்களை தேடி வரும்போது இப்படி பணத்தை பறி கொடுத்துட்டு அந்த அதிர்ச்சியில இறந்துட்டார். இன்னைக்கு இவளுக்கு பேசின கல்யாணம் பேசினபடியே நிக்குது. கர்த்தர் ஜன்னல் எல்லாம் திறந்து விட்டுட்டு கதவை மட்டும் மூடிட்டாரு. வெளிச்சோன் வெளியே போக முடியல, இருட்டன் உள்ள இருக்க முடியல. உலகத்துல தைரியம் சொல்றதுக்கு ஆயிரம் கடவுள் இருக்கு, ஆனா உதவி செய்த ஒரு மனுஷனும் இல்ல. சர்ச்சுக்கு சொந்தமான வீடு, ஃபாதர் தயவுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பழகி போச்சு. 10 வருஷமா படுக்கையில கிடக்குற புருஷன், படிக்க வேண்டிய வயசுல வேலைக்கு போற பையன், கஷ்டப்பட்டு பழகி போச்சு. என் கூட பிறந்த பாவம் இவளை நினைச்சாதான். கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம், வர்றோம். எல்லாத்துக்கும் நாம தான் காரணம். நாம கொல்ல மட்டும் அடிக்கல, கொலைங்க செஞ்சிருக்கோம். பணம் தின்ன அருவறுப்பு மனச உறுத்துதுரா. மறந்து போட்டுக்கலாம், ஆஃபா ஃபுல்லா சொல்லு. இது போதையில திர வேலனை இல்ல, பொறுப்பா ஏதாவது செய்யணும். பொறுப்பாவா? என்னடா மத வேறுபாடு இல்லாம மனசாட்சியோட வளர்ச்சி, 60 வயசு வரைக்கும் ஆசையோட சேர்த்து வச்ச பணம், இப்படி ஒண்ணுத்துக்கு உதாம தண்ணி அடிச்சும் தம் அடிச்சும் தீத்துட்டோம். கல்யாணம் நின்று போன தங்கச்சி, கைகள் வழங்காத புருஷன், பட்டையில வேலை செய்யற பையன், அந்த குடும்பத்தை பார்த்த பாவமா தெரியல உனக்கு? தெரியுது. தெரியுது இல்ல, அதுக்காக திருநது நாம தான் ஒத்துக்க முடியுமா? காசு தொலைஞ்சது, கிழவ செத்தது, கல்யாணம் நின்னது, ஏன் நாம பிக் பாக்கெட்டா டுபாக்குரா சுத்திட்டு இருக்கிறது எல்லாமே கடவுள் இருந்த எழுத்து. மனுஷன் நினைச்சு மாத்த முடியாது. எழுத்து அது இது, நீ என்ன சமாதானம் சொன்னாலும் அவங்க கஷ்டத்துக்கு நம்ம தானே காரணம். திருநன் ஒத்துக்கிட்டா கோர்ட்டு ஜெயிலு, அது நமக்கு புதுசு இல்ல. ஆனா திருநன்னா குடும்பம், பாசம், குழந்தை, பந்தம் எல்லாம் நமக்கு புதுசுரா. செஞ்சத பாவம் ஊத்துக்கிட்டு அந்த பொண்ணு கல்யாணத்தை செஞ்சு வைப்போம். பாவம் புண்ணியம் பாக்குறதே நம்ம தொழில பாவம்டா. திருடுறப்ப மாட்டுறதோட திருப்பி கொடுக்கறப்ப மாற்றம் தாண்டா அதிகம். வேண்டாண்டா. வேணும், மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, மன நிம்மதிக்காக அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். செய்யறோம். நான் டெய்ஸிக்கு அண்ணன் மாதிரி கல்யாணத்துக்கு பணம் கொண்டு வந்த அவங்க தாத்தா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். தம்பி, காசு பணம்னு கர்த்தர் கிருபையில கடைசி வரைக்கும் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒண்ணும் குறைச்சே இல்ல. நகரட்டு கல்யாணங்கிறது 4 பேர் பாக்குறதுக்கு தானே. வாழ வர்ற பொண்ணுக்கே நாங்க இவ்வளவு நகரட்டு போடுறோம். பிறந்த வீட்டு சீதனம் ஒன்னும் போடலன்னா அக்கம் பக்கம் கேவலமா பேசும். சொன்னபடி சீர் செஞ்சா இந்த கல்யாணம் நடக்கும். இல்ல எங்களை மன்னிச்சிருங்க தம்பி. வாடா டேய், வாடா. வரங்க. இப்ப என்னடா பண்றது? நில்லுடா. டடடாய் டடடாய் ஹாய். இன்னா டகுலா பேசிக்கணும். அந்த டானா தலையன் வரதுச்சுன்னா அது இதுங்கிறா. இன்னா தினாட்டுறா அவனுக்கு. தல்லா தெரியாம பேசின போறான. அதான் டென்ஷன் ஆயிட்டேன். டபார் கப்புன்னு அடிச்சுக்கண. அவன் நகைய வச்சு அவனுக்கு சீர் செஞ்சிடறான் பாரு. ரொம்ப சூடுகிடா நீ. மாப்பிளைக்கு செட்டில் பண்ண பணம்லாம் ரெடி பண்ணியாச்சு, பத்திரிக்கை கூட அடிச்சாச்சு. வர்ற வெள்ளிக்கிழமை சர்ச்சில் ஜாம் ஜாம்னு கல்யாணம்.
யாங்கா என்ன பாடுங்க அது கல்யாண பாட்டு வாசிக்கிறாங்க டேய் டேய் நில்லுடா ஐயோ பாத்தியா புடாயா புடி புடி டேய் நில்லுடா ஓடாத ஐயோ வணக்கங்க வணக்கம் அடிபட்டாதான் ஆண்டவன் ஞாபகம் வரும் கர்த்தருக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல இஷ்டம் இல்லையா என்ன சொல்றீங்க நீங்க உதவி செய்ய வந்த தாத்தா பணத்தை பறி கொடுத்துட்டு உசுர விட்டுட்டாரு விபத்துன்னு நினைச்சு நாங்களும் மறந்துட்டோம் அன்னஸ்தானத்துல நீங்க வந்தீங்க பரம்பரையா எங்க வீட்டுல இருந்த நகை பறி போயிடுச்சு இதுக்கு மேலே இந்த பொண்ணை கட்டி எங்க வீட்டை கூட்டிட்டு போக எங்களுக்கு விருப்பம் இல்ல மன்னிச்சிருங்க வேற இடம் பாத்தீங்க நாங்க வரோம் நீ டென்ஷன் ஆகி என்ன நடக்க போதே ஆ எல்லாம் விதிடா அந்த பொண்ணு தலையில என்ன எழுதிருக்கானோ அப்படிதான் நடக்கும் விடே நிறுத்துடா பொண்ணு என்ன போகட்டும்னு விட்டுறலாம் பாவம்டா ஆண்டவன் எழுத்தா இருந்தாலும் அடிச்சு திருத்தலாம் தப்பு இல்ல இப்ப என்னன்ற அந்த மாப்பிள பேமானிய பிடிச்சி மூஞ்சில நாலு கோடு கீச்சு கட்டி வச்சலாங்கிறியா ஆமா வா இம்மா கைங்களோட சுத்துனதுனால தான் கல்யாணத்துல இருந்து கழுடுகனியா மாவனா ஒண்ண பீட்டர் வா வந்து டேசி கழுத்துல தாலி கட்டு கல்யாணமா எங்க அப்பா தான் வேணான்டார்ல போங்கடா கெட் லாஸ்ட் டேய் வாடா டேய் கல்யாண மாப்பிள கை வைக்காத போடாங்க துட்ட சுட்டமா ஜூட்டு விட்டமான் இல்லாம பாசம் பந்தான் பழைய இடத்துக்கு இட்டாந்து விட்ட பாத்தியா பேஜார் நீ
ஜாமீன்ல விட முடியாது. இதெல்லாம் மாமியார் வீடு நினைச்சீங்களா? ஏம்ரா பாவுனாவா? குசோ குசோ. ஏம்ரா இன்ஸ்பெக்டர் புதுசு பெயில் ஆர்டர் வேணுங்கறாரு. நீங்க முந்தி எக்கட உண்ணாவா? ஏய் ஒத்ரா, தீனிக்கு முன்னாடி எக்கட உண்ணாவோ? ஜெயில வாடனா இருந்தார் அண்ணா. ஜெயில வாடரா தம்முடு? ஜெயில தின்டானிக்கு பிரெட்டு புடிக்கிட்டானிக்கு பீடி இஸ்தாரு. இது போலீஸ் ஸ்டேஷன், சாலா ராசியான சர்க்குலு. இக்கட 30 சாராய கட, 7 பிராத்தல் ஹவுஸ் நாக்கே உந்தி. நாக்கு போக போலீஸ் மாமுலே 30,000 ரூபாய் வஸ்துந்தி தெல்சா? ஏய் தெருவுரா. வா நைனா, தெருவு தெருவு. ஏய் ஏய் சல்யூட் மட்டும்தான் நீக்கு, வேலை எந்த நாக்கே. யாரு வந்தாரணி புச்சகிரியா? சக்தி உள்ள தேவுடு கண்ணா, கொள்ளக்கார பசங்க நாக்கு பாக தெல்சு. நீங்க ரெண்டு பேர் நாக்கு ஒக்க வேலை செய்ய பெட்டாலே என்ன? ஆ கூட்டத்துக்கு நம்ம ஆளுங்க அந்த பாக தெல்சு. இந்த அட்வான்ஸ் வைரம் சேத்திக்கு வச்சின் தரவாத்த பேலன்ஸ் பொண்டே. தமிடு சாயந்தரம் இன்டி தக்கிறா டப்பு. ஆம்புலன்ஸ்ல இருக்கிற டெட் பாடியில டைமண்ட்ஸ் உண்டு. டைமண்ட்ஸ் கைக்கு வந்தா பாக்கி. Yeah!
சனிக்கிழமை என்ன பார்ட்டி இருட்டில் உட்காந்துக்கிற இந்த ஒரு மாசத்துக்கு நீட்டா தண்ணி அடிச்சுக்கணு நிம்மதியா துணுகுன்னு சுத்தலாம் நிம்மதியாவா வயிறு நிறைய சாப்பிட்டாலும் மனசுன்னு ஒன்று வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்குடா ஆரம்பிச்சிட்டியா இல்ல முடிவே எடுத்துட்டேன் வயிறு மட்டுமே வாழ்க்கல்ல பாவன் தெரிஞ்சே திருடுறோம் திருட்டுக்கு பசி பட்டினின் காரணம் சொல்லிக்கிறோம் தப்பு தப்புடா அது விதி நம்மால வேற வாழ்க்கைக்கு போக முடியாது சாகர வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துரு இப்படி தானே சொல்ல போற பிடிச்சிட்டு போற போலீஸ்காரனையும் பூட்டி வைக்கிற ஜெயிலையும் மறந்து பொண்டாட்டி புள்ளன்னு கொஞ்சம் குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாரு இந்த பார் மாட்டி போமேன்ற பயம் இருக்குதே தவிர மனசு மாறி வாழணும்ன்ற ஆசை எல்லாம் நம்மளுக்கு கிடையாதுமா பயத்துல ஆசையை மறைக்கிற ஓ மனசுலயும் ஈர இருக்கு திருந்தி வாழணுங்கிற எண்ணம் இருக்கு அதனாலதான் ஒவ்வொரு திருட்டுக்கு பின்னாலையும் மாதா கோயில உட்காந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க மன்னிப்பா நானா சோகமா அந்த சிலுவையை திருடி தரேன்னு ஏற்கனவே ஒரு வெள்ளக்காரன் கையில துட்டு வாங்கினேன் நானு அவனுங்க எப்பட ஆசிர்வானுங்க அதை சுட்டுன்னு ஓடலான்னு நான் பார்த்து நிக்கிறேன் நீ வேற மன்னிப்பு அத்து தின்னு பெஜார் பண்றிய டேய் டேஷனுக்கு டேஷன் போட்டோ புடிச்சு நம்மள பிக் பாக்கெட் பேமா நீ சாப்பா குத்திருக்கானுங்கடா எப்படா எப்படா இவங்க திருந்தி வாழ போற நீ திருந்தி வாழணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த சமுதாயம் உன்ன வாழ விடாதுடா இல்ல நான் வாழ்ந்துருவேன் என்னால வாழ முடியும் வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் மனுஷன்றவன் ஒரு பொண்ணுக்கு புரிச்சுனா பிள்ளைக்கு தகப்ப நான் வாழ்ந்து முடியணும் இன்னைக்கு பார்த்தல அவன் கடத்தல் காரணம் இருந்தாலும் அவனுக்குன்னு கண்ணீர் வடிக்கிறதுக்கு ஒரு குடும்பம் இருந்ததுல அதான்டா வாழ்க்கை நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் திருடங்கிட்ட திருடனாவே பழகிட்ட பாத்தியா கொஞ்ச நாள் பழகி இருந்தாலும் உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன்டா கல்யாணத்தையாவது சொன்னியே
தேங்க்ஸ் மா. கல்யாணம்னு போன மறுநாளே மாட்டிக்கிட்டியே, எப்படிடா கடைசி வரைக்கும் வாழ போற? பஸ்ல பணத்தை அடிச்சது நான் தான். பப்ளிக் ஒன்று அடிச்சதை பார்த்தா இந்த ட்ரெஸ்ல வந்தேன் உன்னை காப்பாத்துறதுக்கு. கல்யாணத்தை முடிச்சிட்டியா? இல்லை, நாளை காலையில் தான் கோயில்ல. இந்த வேணாண்டா, அடிபடுவான்னு எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு திருடுற படிப்பட்டேன், பயிர் நிறைஞ்சது. இன்னைக்கு திருந்திருப்பையும் அடிபடுறேன், மனசு நிறைஞ்சிருக்கு. சரி, கல்யாணத்துக்கு வந்துடு. வாடா, எங்க வராம இருந்துருவேன்னு பயந்தேன், உனக்காக தான் வெயிட்டிங். சரி வா. ஒரு நிமிஷம், என்னை கட்டிக்க போறவ ஒரு உத்தமமான பொண்ணு, அவ என்ன தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கா. தயவு செய்து என்னை திருடன் காட்டி கொடுத்துடாத. காட்டி கொடுக்குற பழக்கம் எனக்கு இல்லடா. கல்யாண நேரத்துல கஷ்டத்தை சொல்றேன்னு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நீ உன் பொண்டாட்டியோட வருத்தப்படாம கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்தனா எனக்கு சந்தோஷம்டா. வாழ விட மாட்டாங்க, வாழவே விட மாட்டாங்க. சமுதாயம், சட்டம், போலீஸ்காரங்க, நம்ம கூட சுத்தின பொறுக்கி பசங்க உன்னை சந்தோஷமா வாழ விட மாட்டாங்க. வா போலாம். இதுதான் நான் கட்டிக்க போற பொண்ணு ஆனந்தவல்லி. இவன் என் ஃப்ரெண்டு பார்த்த சாரதி பாட்சா. படுக்குங்க. இரு, ஐயரை பார்த்துட்டு வந்துடுற. பிறந்ததுலேருந்து சொந்தோன்னு யாரையும் பார்த்ததில்லை. பார்த்ததெல்லாம் மாமூல் வாங்குற போலீஸ்காரங்க, மனசை கல்லாக்கிக்கிட்டு உடம்ப விற்கிற பொம்பளைங்க. அந்த இருட்டு வாழ்க்கை எனக்கு வெறுத்து போச்சு. புதுசா கல்யாணம், புருஷன், பிள்ளைங்க என்ன, குடும்ப வாழ்க்கைக்கு மனசு ஏங்கிச்சு. இவரை பார்த்தேன், பழகினேன், கல்யாணம் படிக்க போறேன். தயவு செஞ்சு என் பழைய வாழ்க்கையை சொல்லி எங்களை பிரிச்சிடாதீங்க. கெட்டு போன ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் உத்தமமா நம்பி வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா இருக்கட்டும், நல்லா இருமா. நீங்க எப்படி அவருக்கு ஃப்ரெண்ட்? உங்க சந்தேகம் எனக்கு புரியுது. கொள்ள அடிக்கிறவன் கோயிலுக்கு போறது இல்லையா? அப்படித்தான். தப்பான எனக்கு நல்ல நண்பன் உன் புருஷன் உத்தமன். டைகர் பாபு, நம்பர் 33 பிள்ளையார் கோயில் தெரு. எது 33 பிள்ளையார் கோயில் தெரு? இதுதான். டைகர் பாபு தான் யாருன்னு தெரியல. இருங்க, வீட்டுக்காரமா கேட்டு சொல்றேன். கேளு கேளு. என்னப்பா இங்க டைகர் பாபுங்கிறது யாரு? நம்ம விட்ட ஆளுதான், எதுக்கு கேக்குற? இல்ல, இங்க ஒருத்தர் கேட்டாரு, அதுதான். வரமா. டைகர் பாபு இந்த வீடு தான், வீட்டுக்காரமா சொன்னாங்க. ஐ அம் டைகர் பாபு. போதையில விலாசம் மாறி நுழைஞ்சிட கூடாதுன்னு விசாரிச்சுக்கிட்டேன். நான் ரொம்ப விவரம். சிகரெட் வச்சிருக்கியா? என்ன பா தயங்குற,
பெரிய மனுஷன் சிகரெட் கேக்குறானேன்னு பாக்குறியா? புகை போடுற விஷயத்துல பகையே கிடையாது. கொடு கொடுப்பா. தேங்க்ஸ் பா, தேங்க்ஸ். குட் நைட், குட் நைட். குடிச்சிட்டு வந்து கடையில இருந்து ஒவ்வொன்றா எடுத்துட்டு வந்தா நாங்க என்னமா பண்றது? போதையில் இருக்க மனுஷன் பொறுமையா இருக்கிறோம். பொறுமையா இல்லைன்னா புடுங்கிடுவீங்களா? நானே அவர் கொண்டு போன பணத்தை எல்லாம் குடிச்சு தீர்த்து தரேன்னு அழுதுட்டு இருக்கேன். என்னமோ அதை எடுத்துட்டு போயிட்டா இதை எடுத்து போயிட்டான்னு புழுவுறீங்களே. யோ சாமி, சத்தியமா சொல்றையா, ராத்திரி அவர் வேலையில இருந்து வீட்டுக்கு வரும்போது வெறும் கையோட தான் வந்தார். கொண்டு போன சோத்து தூக்கு சட்டியை கூட எங்க போட்டாருன்னு தெரியல. அவ்வளவு பெரிய மனுஷன திருடங்குடன் பேசுறீங்களே. போங்கய்யா. புதுசா அம்மா, எந்த ஆபீஸ்க்கு போறீங்க? வேலைக்கு போற முதல்ல குளிக்கட்டும், வெட்டியா இருக்குங்க, அப்புறமா குளிக்கலாம். புரியுது இல்ல? போங்க. கலெக்டர் ஆபீஸ் போற மாதிரி வந்துருங்க. வைத்த கலெக்டர் வாயா சீக்கிரம். கிழவன் பேப்பர் எடுத்துட்டு உள்ள போனா லேசா வர மாட்டானே. யோ, மத்தவங்க எல்லாம் அவசரம் இல்லையா? வாயா வெளிய. புது கொடுத்தனுமா? ஒண்ணமல்ல, ஒண்ணமல்ல. பால், ரேஷன் கார்டு, கரண்ட் பில், காய்கறி, இதுக்கெல்லாம் இந்த ஐயா தான் நாடணும். பாலுக்கு போற, பால் ஓடுபா. பால் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தா. 8 மணி, 8 மணிக்கு தான் வருவேன். வரட்டுமா? என்ன இடங்க அது? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தே போக மாட்டேங்கிறாங்க. அந்த தடிய தண்ணி இறக்க விட மாட்டேங்கிறான். கிணத்தை சுத்தி எப்ப பார்த்தாலும் நச நசன்னு ஒரே கூட்டம். அந்த தடி பைய வெக்கம் இல்லாம அத்தனை பேருக்கு முன்னால பொண்டாட்டிக்கு புடவை துவச்சு போடுறாங்க. அந்த கிழமை பேப்பரை எடுத்துட்டு டாய்லெட்டுக்கு போய் உட்கார்ந்தானா விடிஞ்சாதான் வெளியே வருவான் போல இருக்கு. வ்யவஸ்த கட்ட ஜென்மம். இந்த உண்ணாமலை கிட்ட 5 மணிக்கு பால் கொண்டாடானா 8 மணிக்கு கொண்டாடுறாங்க. திமிர் பிடிச்சவன். வீட்டுக்காரமா அடுத்தவங்களை பத்தி அவ்வளவு பேச்சு பேசினாங்க. அவங்க புருஷன் என்னடானா ஊர்ல இருக்கிறத கொள்ளையடிச்சு வீட்டுல வச்சு விக்கிறான். என்ன மனுஷங்க இவங்க! எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. புது இடம், புது மனுஷங்க, பழக பழக சரியா போயிடும். நாம தான் பார்த்து நடந்துக்கணும். நல்ல சம்சாரம் வாய்த்ததற்கு நன்றி சொல்வேனே நான் உனக்கு. உன்னை அடைந்தேன் துணையாக, முன்னம் புரிந்த தவமாக. விட்டு போகாரம்மா உறவு, இது தேயாத வெண்ணிலவு. அன்று போட்டேன் பூமாலை, இன்று படித்தேன் பாமாலை. நல்ல சம்சாரம் வாய்த்ததற்கு நன்றி சொல்வேனே நான் உனக்கு. நித்தம் நித்தம் தந்த அன்பு முத்தம்
தர்மம் இருக்கிறவங்களுக்குள்ளே பகிர்ந்துக்கிறது தப்பு. ஆண்டவ மேல பாரத்தை போட்டு ஆரம்பிச்ச வாழ்க்கை ஆயுசு முழுக்க உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உழைச்சி சம்பாதிக்கணும்னு விரும்புறேன். இது எனக்கு வேண்டாம். என்ன மன்னிச்சிரு. அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாத புருஷன் நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். இந்த இத உன் சித்திக்கிட்ட கொடுத்துறேன். பாத்தியாமா பெரிய மனுஷன் ஆயிட்டேன். ஆனந்தவள்ளி அக்கா கொடுத்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? புடவை கூட கொடுத்துருக்காங்க. இந்தா கட்டிக்கமா. எனக்கு எதுக்குப்பா, உன் சித்தி கொடுத்துறேன். என் கையால சம்பாரிச்சு உனக்கு புடவை வாங்கி தரமா, கவலைப்படாத. ஏமா அழுற? முகத்துக்கு முன்னாடி சிலுவை குறி போட்டா பக்தி, முதுகுக்கு பின்னாடி சிலுவைய வச்சா பாரு. கல்யாணங்கிற சுமைய ஏத்திட்டு கர்த்தர் பிள்ளைங்கிற பிடிப்ப கொடுத்துட்டாரு. சுமக்கிறேன். நீ இருக்கிற தைரியத்துல புருஷன் எழுந்தாரோ இல்லையோ, புள்ள நீ நிமிந்துட்டியே. சந்தோஷப்பா, சந்தோஷம். வாயா. நாற்பது வருஷம் அரசியல் சம்பாத்தியம், நாலஞ்சு மாலையும் ஏழு எட்டு கதர் சட்டையும் தயா மிச்சம். நீதி நேர்மையெல்லாம் வார்த்தையில இருக்கணும், மனசுல இருக்க கூடாது. இவர் உயிரோட இருந்து வளர்க்க முடியாத இந்த கட்சிய இவர் சாவல வளர்க்கிறான் பாரு. இந்தா புடி, எவ்வளவு பேர் வேணாலும் கூட்டுக்கோ. இன்னைக்கு சிட்டிக்குள்ளார மூளை முடுக்கல ஒரு கடை கூட திறந்திருக்க கூடாது. காரு பஸ்ன்னு ஒரு வண்டியும் ஓடக்கூடாது. நம்ம தலைவரோட சாவை பத்தி ஒரு வார்த்தை கூட போடாத இந்த பத்திரிகைக்காரங்களுக்கு நாளைக்கு முழு பக்க செய்தியே நம்ம தலைவரை பத்தியும் நம்ம கட்சியை பத்தியும் மட்டும்தான் இருக்கணும். புரிஞ்சுதா? நூ கவலை விடுகுரு, நே சூஸ்குண்டா. ஏய் வென்றா.
ஏய் தம்புடு ராடா நம்ம தலைவர் சச்சி போயாரா இவனோட என்னங்க பேச்ச நம்ம தலைவரே போட்டாரு ஏய் வேலை போக கூடாது போடா கம்மனு விட்டுக பற்றே மூடிட்டா எங்க வீட்ல பட்னி தாங்க கை கால் விளங்காத அப்பா கல்யாணத்துக்கு காத்து நிக்கிற சித்தி கஷ்டப்பட்ட குடும்பங்க 15 ரூபாய் கூலி தான் எங்க குடும்பத்து பசியாத்துது 100 ரூபாயில இஸ்தா நான் சொல்ற மாதிரி செய்தாவா 100 ரூபாயா ம் நான் என்ன செய்யணும் ரே இவரா இத தலையில ஊத்திக்கினு மா தலைவரே போயாரு இனிமே வாழ்க்கையில என்ன இருக்குதுன்னு போய் கத்து போனேனா போலடானா ம் ஏ தலைவரே போனதுக்கு அப்புறம் எனக்கு என்னடா வாழ்க்கை
போனதிலிருந்தே இப்படித்தான் கல்லா இருக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மேரிக்கா மேரிக்கா ஆனந்த வெளியே வந்திருக்கேன். சாமியில் வந்துட்டானா? அவன் வந்துருவான். நீ கொடுத்த பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு எவ்வளவு அழகா வேலைக்கு போன தெரியுமா? எனக்கு தெரியும், சாமியில் வந்துருவான், கண்டிப்பா வந்துருவான், சாமியில் வந்துருவான். அழக்கூடாது என்ன, சாமியில் வந்துருவான். படிச்ச பைபிளுக்கும் பண்ண பிரேயருக்கும் பலன் எல்லாம் போயிடுச்சு. புதைக்க வேண்டிய ஜாதி பெத்தவங்க கண்ணுக்கே தெரியாம எரிஞ்சு கறி ஆயிடுச்சு. சாக வேண்டிய வயசாட சாமுவேலுக்கு. எது எப்படியோ என்ன பொறுத்த வரைக்கும் சாமுவேல் சாவுக்கு நீதான் காரணம். கர்த்தரை வித்த காசு அதுல வாங்கின பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டா போய் சேர்ந்துட்டா. எதையும் பாவன் பார்த்து நீ திருந்தல. இதையும் நீ எப்படி எடுத்துப்ப எனக்கு தெரியாது. மரண நான் திருடு நான் வாழ்ந்திருக்க கொஞ்சம் மனுஷனா இருந்து யோசிச்சு பாடுறா. Yes, my child. ஜெபமாலையும் சிலுவைக்குரியுமா இந்த சர்ச்சையை சுத்தி வந்த என் மனசுக்குள்ள ஒரு சங்கடம் இருக்கு. பாவம்னு பயந்து ஓடவும் முடியல, வாழ்த்துங்கன்னு வாய் விட்டு கேட்கவும் முடியல. ஹலோ, உன்னை எப்படி கூப்பிடுறது எப்படி கும்பிடுறதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்ச ரீசன்டா ஹலோன்னு உன்னை எனக்கு பிடிச்சிக்குது. இன்னா பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிருவியாம. இப்ப நான் பாவி, இவ்வளவு நாளா துட்டுக்குதேன்னு தண்ணி அடிச்சுட்டு மஜா பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் துக்கத்துல அடிச்சுக்கிறேன். காசு கொடுத்தானேன்னு கடவுள் கூட பார்க்காம உன் மேலேயே கைய வச்சல வச்சல அனுபவிச்சிட்டேயா அனுபவிச்சிட்டேன். அந்த சாமுவேல் பையன் செத்தது என் மனச பேஜார் பண்ணிருச்சியா?
பேஜார் பண்ணிருச்சு. அதே புடவையா உன்ன வித்த துட்ல வாங்கின வந்த அதே புடவையா அந்த பொண்ணு சுத்தின் வந்து நினைவை பார்த்ததும் என் மனசு பகீர்னுச்சியா. எங்க அந்த சாம்பல் பைய மாதிரி அந்த பொண்ணு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுமோ நினைச்சுதான் என் புடவைய புடிச்சு ஊறிவிட்ட. என்ன மன்னிச்சு பாத்தியார? மன்னிக்கிறதுக்கு கடவுள் இருக்கிறாருன்னு மறுபடியும் மறுபடியும் தவறு செய்யக்கூடாது. கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாராக. தொடர்ந்தது கையில் கிடைத்தது நந்தவனமா ஒரு சொந்தவனமா தொட்டு தொடர்ந்தது தோளில் விழுந்தது முத்து சரமா ஒரு முல்லை சரமா ஒரு நாள் மாலை மெதுவா நந்தவனமா ஒரு சொந்தவனமா Hey.
வழியே தனித்து நான் நடக்க என்னை தொடர்ந்தது கையில் கிடைத்தது நந்தவனமா ஒரு சொந்த வரல வைக்கற நல்ல புள்ள இல்ல வணக்கம்ங்க யாருங்க சோப்பு சீப்பு பேஸ்ட் எல்லாம் இருக்குங்க கடை விட கம்மியான விலையில விக்கறோங்க எவ்வளவு கம்மியா விக்கற 10% சார் வா ஸ்கூல் போல நேராச்சு என்னடா இது புது வேஷம் நான் முன்ன மாதிரி இல்ல சார் இப்ப ரொம்ப மாறிட்டேன் சார் மாறிட்டேனா திருந்திட்டியா ஆமா சார் பணம் இருந்தா திருந்திட்டேன்பீங்க பசி எடுத்தா திருடிட்டேன்பீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன டேய் எவ்வளவு வச்சுன்னு சார் ஆ ஏய் இங்க வா வெளிய போடா வெளிய போங்க போடா வெளியனா உழிக்கிற முழிய பார் இந்தா இப்படி உள்ளவே இன்னும் 3 மாசத்துக்கு சோப்பு இப்புன்னு கேட்டா பிஞ்சு புறம் பிஞ்சு ஜாகிரத இந்த பாருங்க அண்ணா இது 25வது இடம் சாப்பிடுறதுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும் வேற எதுக்காவது திறந்து வச்சே அவ்வளவுதான் குழந்தை புது குடுத்தல் வந்திருக்கீங்களா இங்க வாமா என்ன தாத்தா வாமா வா உன் பேர் என்ன ஷாமலா ஷாமலா வெரி குட் எந்த கிளாஸ் படிக்கிற 5th ஸ்டாண்டர்ட் வெரி வெரி குட் குழந்தை புது டிரஸ் ஆமா இந்த டிரஸ்ல ஸ்மார்ட்டா இருக்க தேங்க்ஸ் தாத்தா இந்த தாத்தா உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல ஏன் உங்களுக்கு தான் முடியே இல்லையே யாரு உங்க அப்பாவா ஆமா குழந்தை சமத்தா பேசல கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கட்டுமே ஓய் நீரெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா ஓய் சபலத்துல இப்படி தடவி தடவியே உமக்கு தலையில முடியலாம் போச்சு வயசான காலத்துல இப்படி ஒரு அல்ப புத்தியா ஐயோ போயிடுத்து எல்லாம் போயிடுத்து எனக்கு வர ஆத்திரத்துக்கு உம தலையில இருக்க 2 முடியும் பிச்சறிஞ்சிருவேன் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ வாமா ஓமோ நீ வா ஏய் இப்படி கத்துறே இனிமே வாய தரந்தீங்கனா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் சரியான வெங்கல சொந்தக்காரனா இருக்கானே இப்படியும் தெரிஞ்சிருந்தா நான் வீடே விட்டு இருக்க மாட்டேன் இந்த பாரு அக்கம் பக்கம் ஆளுங்க இருக்காங்க கொஞ்சம் அடக்கி வாசி வாங்கடி இன்னைக்கு சுமங்கலி பூஜை இன்னைக்கு ஒரு நாளைக்காவது புருஷனை மதிங்கடி தெரியுதா எடுத்துக்கங்க தெரியாமல் மாட்டிக்கொண்ட கணவர்களே அடடட தெரியாமல் மாட்டிக்கொண்ட கணவர்களே ஒரு நாள் மட்டும் சுமங்கலிக்கு தெய்வங்களே தெரியாமல் மாட்டிக்கொண்ட கணவர்களே ஒரு நாள் மட்டும் சுமங்கலிக்கு தெய்வங்களே தெரியாமல் மாட்டிக்கொண்ட கணவர்களே தினமும் போராடி
பரிதவிப்பாய் கொண்ட மனைவியரின் புடவைகளை நீ துவைப்பாய் கறி காய்கள் வாங்கி வந்து சமைத்திருப்பாய் அவள் வரும்போது பாயெடுத்து நீ விருப்பாய் அடித்தாலும் பொறுத்து அசடாட்டம் சிரித்து இடிதாங்கும் கம்பி என நிமிர்ந்து நிற்பாய் மனைவிற்கு சரண்டர் மாவாட்டும் கிரைண்டர் அவர் போன பிறந்தாலும் துணிந்து நிற்பாய் புருஷன் உழைக்கிற மாடா இந்த பூஜை நமக்கு ஒரு கேடா அவள் வேஷம் கலைக்க ரோஷம் பிறக்க எழுந்து நடந்து நிமிர்ந்து வெளிவர தேவையாமல் மாட்டிக்கொண்ட கண்ணப்பர்களே ஒரு நாள் மட்டும் சுமங்களுக்கு தெய்வங்களே தெரியாமல் மாட்டிக்கொண்ட கணவர்களே ஒரு நாள் மட்டும் சுமங்களுக்கு தெய்வங்களே தெரியாமல் மாட்டிக்கொண்ட கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே கண்டவுடன் காதலே கொண்டாளின் மீதிலே பெண்டாட்டியாகிடும் நாள் எப்போதே பெண்டாட்டியாகிடும் நாள் எப்போதே திண்டாடி தவிக்கிறேன் தினம் தினம் மோன் துடிக்கிறேன் திண்டாடி தவிக்கிறேன் தினம் தினம் மோன் துடிக்கிறேன் தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே தினம் வீட்டில் உழைக்கிறோம் ஒரே ஒரு நாளைக்கு வெளியில் உழைக்கலாம் வேண்டிதான் தப்பு இல்லையே கோயில்ல பார்த்தேன்னு சொல்ற உனக்கு பிடிச்சிருக்குல்ல பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்க சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க நீ பிறந்ததாமா என்ன மாதிரி அசிங்கம் பிடிச்ச ஒருத்தி வயித்துல வளர்ந்தது ரொம்ப சுத்தம்மா ரொம்ப சுத்தம் உனக்கு சீதனம்னு சேர்த்து வச்சது அசிங்கமான பேரு அஞ்சாறு போலீஸ் கேஸ் எங்களை மன்னிச்சிரு மறந்துரு
புருஷன் தானே நம்பி, பிறந்த வயித்தையும் சொல்லாத, வளர்ந்த இடத்தையும் சொல்லாத. ஆம்பளை மனசு ஆயிரம் சந்தேகப்படும். அந்த ஆண்டவனே அக்னி பரிட்சை வச்சான். இந்த ஆம்பளைங்க மனசு ரொம்ப சாதாரணம்மா, ரொம்ப சாதாரணம். சொல்ல மாட்டேன், எதையும் சொல்ல மாட்டேன். தெரியாது எங்க அவருக்கு என் பழைய வாழ்க்கை தெரிஞ்சு புள்ள புருஷங்கிற புது வாழ்க்கை பறி போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். அடிதடிங்கிற திருட்டு பழப்ப மறந்து இன்னைக்கு நியாயமா நல்லவனா இருக்கனா உங்களை பார்த்துதான், நீங்க வாழ்ற இந்த வாழ்க்கைய பார்த்துதான். அந்த வாழ்க்கை பறி போக விட மாட்டேன், நான் பாத்துக்கிறேன். தைரியமா போயிட்டு வா. தெரியலேது கொண்டையா, குண்டூர் கொண்டையரா? ஆறுன காயம், ஆறாத மனசு, கணக்கிங்கா தீரலேதுரா? பழைய பாச்சா இல்ல, அடிதடி எல்லாம் விட்டேன், இப்ப வளைச்சு சம்பாதிக்கிறேன். வேணா இந்த மாதிரி சொன்னா கேளு, இப்ப நிம்மதியாகிறேன். நாக்கு நிம்மதியா லேதேரா? வேணா விட்டு. காலுக்கு கால், நாக்கு காவாலி. Thank you.
பொழச்சிட்டானா? Yes, sir. சொந்தகாரம் பிரின்சி எவனம் வரலியா? No, sir. ஏன்? நீங்கள் சாரிக்கிலா? இல்லை. ஏய்! No. இது போலிய ச்டேசில் அடித்து விஜாரிக்கிறதுக்கு, ஹாஸ்பிடல். கொஞ்ச அன்பாதான் நடந்துக்கணம். அன்பாவா? எப்படே? எப்படி எப்படி? தம்பி, உனக்கு சொந்தக்காரங்கனே யாராவது இருக்காங்களா? சொல்லுப்பா. சொல்லு. டெய்ஸி! வீட்டைப்போங்க என்னீங்க சும்மா மாமூல் காசுல மல்லிப்பூ வாங்கின்னு போய் பொண்டாட்டி பக்கத்துல அணிச்சு படுத்து தூங்கினா போதாதியா கதவு சாத்திக்கின்னு? என்ன பார்த்து வந்தாலும் என்ன கத்து கத்துறான்னு தெரியுமா? நீ தேவையா? தண்ணியில் அதை காட்டுக்கு என்ன மாத்திரிண்டாயா? என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சாயங்காலம் 6 மணிக்குள்ள அந்த பாச்சா சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து லாக்அப்ல வைக்கல, நல்லா இருக்காது. பி கேர்ஃபுல். ஆமா. எஸ் சார். ஆ போ. இருதியா வண்டிய? ஏறா வண்டியில! சார்! சார் நான் முன்னமர... சார் நான் முன்னமர் இல்லை சார்! எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார்! 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 என் குழந்தைங்க நீங்க பர்த்டே சார்! சார்! ஏறா வண்டியில! சார் நான் சொல்றதை கேளுங்க சார்! சார் சார் ப்ளீஸ் சார் 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 என்ன விட்டு சார் சார் புடி தலைய ஓடுங்க கான்ஸ்டபிள் சார் சார் நாலு பேர் முடி முடி கட்டறதுக்கு ஊர்ல எல்லாம் ஓடி விட்டு சார் 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 என்ன விட்டு சார் ப்ளீஸ் சார் சார் போலீஸ் அடி ஒண்ணு உனக்கு புதுசு இல்லடா, பழக்கப்பட்டதுதான். இந்த பூனை கண்ணு கிட்ட அடி வாங்கினது இல்ல. ஆ!
நல்ல குழந்தைல அப்பா வரும்போது பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆறு மணிக்கு எல்லாம் வந்துடுறேன்னு சொன்னார். இன்னும் ஐயோ கொஞ்சம் பால் பவுடர் வாங்கிட்டு வந்துறியா? பால் பவுடர் மட்டுமா இல்ல பாப்பாவும் வேணுமா? பொறுக்கி வா. நீ இல்ல நீ அதெல்லாம் வராது, அதாண்ட வச்சுக்காத. நான் யார் தெரியுமா? பூனை கண்ணன் இன்ஸ்பெக்டர். நீ யாரா இருந்தா எனக்கு என்னயா? ஸ்டார் குத்துன ஆபீசர்ல இருந்து சட்டம் போடுற மந்திரி வரைக்கும் சைலண்டா வந்து போயிருக்கா. நீ என்னடானா பூனை புலின்னு புளிப்ப கட்டிக்கிறிய? வர்றதே ஓசி, வந்ததை இட்டுக்குன்னு போவிய? இல்ல நான் வந்து நடு ரோடு நாலு பேர் பாக்குறாங்க, கைப்படாம கௌரவமா வந்துட்டேன்னா உனக்கு நல்லது. இல்ல குழந்தைய வீட்டுல போட்டு வச்சுட்டு. பத்து நிமிஷம் விசாரிச்சு அமிச்சிடுறேன். வா வாடே. எதிர்த்து பேசின அடிச்சு ஏத்துவீங்க தெரியும், போலீஸ் புத்தி நல்லா தெரியும். வேடிக்கை பாக்குற கூட்டத்துக்கு பயந்து அழாம அடம் பிடிக்காம அமைதியா வந்துட்டு. இப்ப நான் தேசக்கண்ண அக்கா வீட்ல இல்ல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தை இருக்கு, குழந்தைய தனியா வீட்டுல விட்டுட்டு வந்திருக்க. என்ன விட்டுருங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. உங்க கால புடிச்சு கேக்குறேன், என்ன விட்டுருங்க ப்ளீஸ். வேண்டாம் குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்தநாள், அவரு வந்து நான் இல்லாட்டி என்ன விட்டுருங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஷிட்
ஜாக்கிரத எங்களோட வளர்ந்ததே தவிர எங்க வாழ்க்கை வாழலையா அழுவாத கண்ணே என் கண்ணே உன் வீட்டுக்காரர் நல்லாகிறாரா புள்ள பெத்துக்கணும்னு கேள்விப்பட்டேன் பொண்ணா புள்ளையா பையன் பார்க்கணும் போ கண்ணே போய் பாரு எந்திரி கண்ணே எந்திரி போமா அந்த பொண்ண ஓடியா நீ போகண நீங்க போதையில போட்டு அடிச்சீங்களே அவன் புடுவான் போல இருக்குது ஸ்டேஷன்ல மண்டே கிண்டே போட்டு வச்சானா பேஜாரா புடும் இப்பெல்லாம் ஆகும்னா பப்ளிக் வந்து போலீஸ பொழக்க ஆரம்பிச்சிடறாங்க வேணா சார் விட்டுலாம் அவனை வெளியில விட்டுலாம் சார் அவனை குழம்பாத அனுப்பு அட அனுப்பியா வெளிய பாரு யோசிச்சுக்கிறான் டேய் ஐயா உன போ சொல்றாரு போடா நாளைக்கு நமக்கு நாம வாழணும் 60 வயசு வரைக்கும் வாழணும் அதுக்கு மேலையும் அதுக்கும் மேலையும் சந்தோஷமா வாழணும் அதுக்காகத்தான் சாமிக்கு வச்சிருந்த காசு எடுத்து இவங்களுக்கு 60 கல்யாணம் பண்ணி வச்சேன் Thank you.
என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள அந்த பாச்சா சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து லாக்அப்ல வைக்கல, நல்லா இருக்காது. பி கேர்ஃபுல். ஆமா எஸ் சார். தப்பிக்க முயன்ற குற்றவாளி சுட்டுக் கொலை. பழைய கேடி பாட்சாவை நடுரோட்டில் குத்தியவனை இன்று காலை கோர்ட்டில் ஆஜர் செய்ய இன்ஸ்பெக்டர் விஜய் காவல் நிலையத்திலிருந்து அரவிந்தை வெளியே அழைத்து வரும்பொழுது அரவிந்த் இன்ஸ்பெக்டர் விஜயை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றிருக்கிறார். கடமை தவறாத இன்ஸ்பெக்டர் விஜய் நீதியை நிலைநாட்ட அவரை அதே இடத்தில் சுட்டிருக்கிறார். இந்த வீரத்தை பாராட்டி தமிழக அரசு அவருக்கு வீரப்பதக்கம் வழங்கும் என அறிவித்துள்ளது. தப்பிக்க முயன்ற குற்றவாளி அரவிந்த் சுட்டுக் கொலை. பழைய கேடி பாட்சாவை நடுரோட்டில் கத்தியால் குத்தியவனை இன்று காலை கோர்ட்டில் ஆஜர் செய்ய இன்ஸ்பெக்டர் விஜய் காவல் நிலையத்திலிருந்து அரவிந்தை வெளியே அழைத்து வரும்போது அரவிந்த் இன்ஸ்பெக்டர் விஜயை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றிருக்கிறார். முன்னாடியே தெரியுமா? தெரியும். நேத்து ராத்திரி பூரா என் கஷ்டடியில இருந்தாயோ? பேப்பர்ல வந்திருக்கே, அது இவளோட புருஷன் தான். யாரு? அரவிந்த் உன் புருஷனா? நேத்து நம்ம கையில மாட்டீங்கன்னு செம வாங்க வாங்கினாண்டே. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் குடும்பம் நடத்தணும், குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை வரலாமாடி? திருடணும் திருந்திட்டா என்ன மாதிரி போலீஸ் காணுங்க? பூவாக்கு எங்க போகணுங்க? நாலு நல்ல குடுத்த இடத்துல உனக்கே ரெடி வேலைங்க. கிளம்பு கிளம்புடே. வேஷம் போற அழகு என்னடே உட்காந்து ராங் காட்டுனுக்குற? போறே அப்பாரு கதவா. வரைகாட்டுறேன்.
வந்துட்டானுங்க பாரு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாட வர மாட்டாங்க திருநா வாட வர மாட்டாங்க திருநி வாட வர மாட்டாங்க நீ அப்பா அம்மா நான் தரந்து அவ திருநி வாடுனா செ தப்பாயா சொல்லியா தப்பாயா திருடன் போட்டோ புடிச்சு மாட்ற போலீஸ் என்னைக்காவது இவன் திருநவன் போட்டோ புடிச்சு மாட்டிருக்கா திருநி வாடு திருநி வாடுன்னு சொல்றீங்களே இந்த மாதிரி போலீஸ்காரங்க இருக்க வைக்க எப்படி திருநி வாயிரது போயா திருந்த வேண்டியது இவன மாதிரி திருடனோ என்ன மாதிரி புரோக்கரோ இல்ல உங்களை மாதிரி போலீஸ்காரங்க தான்யா நானாவது 10 பொண்ணுங்களை வச்சு பொழப்பு நடத்துறேன் ஆனா உங்கள மாதிரி போலீஸ்காரங்க எங்கள மாதிரி 10 புரோக்கரங்களை வச்சு தானே பொழப்பு நடத்துறீங்க தூ இந்த ஒரு போலீஸ்காரன வச்சு போலீஸ் டிபார்ட்மென்ட்டே எட போடாதீங்க இதே பூனக்கண்ண இன்ஸ்பெக்டர் வர்க் பண்ண இந்த போலீஸ் டிபார்ட்மென்ட்ல தான் எஸ்பி சௌத்ரி டிஎஸ்பி அலெக்ஸ் பாண்டியன் டிஎஸ்பி தீனதயாள் இன்ஸ்பெக்டர் சங்கர பாண்டியன் எல்லாரும் வர்க் பண்ணிருக்காங்க